ஸோ பிக் பாஸில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உருப்படியான ஒரு டாஸ்க்குன்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஒருத்தரும் வந்து அவங்க ஏன் இந்த டைட்டில் வின் பண்ணுன்றதுக்கான ஒரு காரணம் சொல்லலாம், அதை எதிர்த்து மற்ற கண்டஸ்டன்ஸ் என்ன வேணால் சரமாரியாக கேள்வி கேட்கலாம். ஸோ எதிர்பார்த்த மாதிரி லாஸ்ட்லேயே வந்து நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேள்வியே தர்ஷன் வெயிட்டாக கேட்குறாரு, சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நீங்கள் அழுவுறீங்க, அவசியம் இல்லைன்னா சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் எந்த வகையில் வின்னர்னு கேட்டானே அதுக்கு ஏதோ மழுப்பி பதில் சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, சேரன் சார் உங்களை அவ்வளோ நம்பியிருந்தார், இருந்தாலும் அவரை ஏன் நாமினேட் பண்ணீங்கன்னு கேட்கும்போது அதுக்கு லாஸ்ட்லேயே வந்து தத்தி தத்து தத்து தத்துன்னு ஏதோ ஒரு பதில் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, இவங்க வந்து விதிமீறல் பண்ணியிருக்காங்க சேரன் கிட்டையும் கவின் கிட்டையும். இதோ பாருங்கள், நான் வந்து உங்கள் பேரை சொல்ல மாட்டேன், நீங்கள் வந்து என் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான சேஃப் கேம் ஸ்ட்ராட்டஜி விளையாடி இருக்காங்க. இதில் வந்து கவினும் லாஸ்ட்லேயும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு ஆடி இருக்காங்க. பட் சேரன் சார் தான் அப்பாவித்தனமாக இவங்களை ரொம்ப ஓப்பனாக நம்பிட்டாங்க போல். ஏன்னா வெளியே வந்து சேரப்பா சேரப்பான்னு சொல்லிட்டு உள்ளே போய் சேரன் தான் நான் நாமினேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக சொல்லிட்டு வந்துட்டாங்க. இதை உண்மையிலேயே சேரனாலே பெருசாக ஏற்றுக்க முடியல. ஸோ அதனால தான் அவர் கேட்குறாரு, நைட்டு வரைக்கும் இவ்வளோ பாசமாக அப்பா போகணுன்னு பேசிட்டு காலையில் வந்து நீ என் பேரை போய் சொல்கிற, ஸோ அப்போ வேற யாருன்னா உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களான்னு சட்டையரிக்கலாக கவினை தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு கேட்குற எல்லாருக்குமே தெரியுது. ஸோ இதுக்கு லாஸ்ட்டில் என்ன பதில் சொல்ல போகிறாங்க, இல்லை கவின் இதை எதிர்த்து ஏதாச்சும் பேசுவாரா மாட்டாரா, இன்றைக்கி எபிசோடில் தான் தெரிய வரும். ஸோ இந்த வாரம் யார் எலிமினேட் ஆனால் நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் பிக்பாஸ் உண்மையிலே இப்போ சுவாரஸ்யமாக போதா, உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்ற கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறக்காமல் சினி உலகத்தை பாருங்கள்.